வணக்கம். காளி மாந்திரிக இலவச பயிற்சி பாடம். இந்த காளி மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான சித்துக்களையும் விளையாடுவது தான் இந்த காளி மாந்திரிகத்தில் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அதில் முதல் பாடமாக வசியத்தை எப்படி செய்வது, வசிய சக்கரம் எப்படி போடுவது, வசியத்தை செய்வதற்கு உண்டான நாள் எது, எந்த நாளில் பிரயோகம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இந்த வசிய கலையாகப்பட்டது, அஷ்டகர்மத்தில் வசிய கலையாகப்பட்டது, உங்க கைவசமாகி நீங்க எல்லோருக்குமே செய்யலாம், தனக்குத்தானேகம் பிரயோகப்படுத்தி அதில் வெற்றி காணலாம் என்பதற்காக போட வேண்டிய பதிவே இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்குற நீங்க முதலில் போட்ட அந்த பதிவை பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டீங்களானாக்கா, காளி மாந்திரிகத்தில் வந்து இந்த காளியினுடைய அஷ்டகர்ம சித்துக்களை வந்து மிகவும் கவனமாக பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பதிவாகப்பட்டது உங்களுக்கு போடுறோம், இந்த மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்காக பல ஊர்ல பல இடங்களில் போய் அவங்க கிட்ட பேசி அது எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நீங்க கற்றுக்க முடியாத பல வகையான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஈஸியா சொல்றோம், மந்திரம், எந்திரம், பிரயோகம் செய்யக்கூடிய நாள், இடம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொறுமையா சொல்றதுனால ஒரு மாந்திரிக பிரயோகத்தைய ஒரு மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்கும் பொறுமை தேவை. அந்த பொறுமை இல்லாம செய்யாதீங்க. அதை விட இது காளியினுடைய அஷ்டகர்மம், வராகினுடைய அஷ்டகர்மம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல வகையான தேவர்களும் தேவதைகளும் எத்தனையோ வகையில் இருக்கக்கூடிய அஷ்டகர்மங்களும் ஒவ்வொன்றும் எட்டு எட்டா போட்டுக்கிட்டே வரேன் நான். அஷ்டகர்மத்தையும் ஒவ்வொன்றே போட்டுட்டோம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யலாம். இப்ப காளியை பொறுத்த வரைக்கும் அஷ்டகர்மம் செய்யக்கூடிய நாட்கள், அந்த நட்சத்திரம், எந்த நாள்ல செய்யணும், எப்படி செய்யணுன்றதை இதுக்கு முன்பதிவை போட்டிருக்கேன். அந்த பதிவை பார்க்காதவங்க பாருங்க, எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணுன்றது அதை போட்டிருக்கேன். இது வந்து கேட்டீங்கன்னாக்கா வசியம் செய்வது எப்படி, அதாவது கேட்டீங்கன்னாக்கா காளி மாந்திரிகம் அஷ்டகர்மத்தில் முதல் கலையான வசியம். வசியத்துல வந்து எத்தகையான பிரச்சனைகளோ எத்தகையான தொல்லைகளோ இல்லாம மனிதர்கள் வந்து மற்றவங்கள்கிட்ட இருந்து வசியத்தை வசியம் பண்ணி அவர்கள் மூலியமாக வந்து நன்மைகளை அடைவது. அது எப்படி அந்த வசியம் கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல வந்து வசியம் என்பது ஆணுக்கு பெண் வசியம், தொழில் வசியம், விலங்கு வசியம், சர்வ வசியம், ஜன வசியம், தன வசியம், லோக வசியம். அதுபோல் கேட்டீங்கன்னாக்கா நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்புல சக்தியை உள்ளங்கையில் அடக்கி அதற்கு பிறகு வந்து பிரயோகம் செய்து அதன் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு சித்து விளையாட்டு இந்த வசியம் என்பது. இந்த வசிய கலையை முதல்ல நீங்க அது எப்படி சித்தி பண்ணிக்கலாம், சித்தி ஆகணும், உங்களுக்கு சித்தி ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா வசியம் செய்யறதுக்கு நாள் வெள்ளிக்கிழமை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வளர்ப்பிறையில இருக்கக்கூடிய திங்கள் கிழமை. வேழக்கிழமை அன்னைக்கு வசியம் பண்ணக்கூடாது, தாராளமா செய்யலாம். நல்லது செய்யறதுக்கு நல்ல நாள் வந்து உங்களுக்கு வேழக்கிழமை வந்து மற்றவங்களுக்கு போதனை செய்யறதுக்கும் மற்றவங்களுக்கு செய்து நீங்க பலிதமாகறதுக்கும் அவங்களுக்கு பலிதமாகறதுக்கும் முக்கியமான ஒரு நல்ல நாளாகவே இந்த வேழக்கிழமை இருக்கும். இதை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா வசியம் செய்யறதுக்கு வசிய கலையை நீங்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சக்கரம் என்னன்றது உங்களுக்கு கடைசியில போறேன், அதனுடைய மந்திரம் என்னன்றதை உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். இந்த வசியம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல நீங்க வசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆண் பெண் வசியம், கணவன் மனைவி வசியம், உற்றார் உறவினர் வசியம், தொழில் வசியம், விலங்கு வசியம், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா சர்ப வசியம், நீர் வசியம், நில வசியம், ஆகாய வசியம், இப்படி சொல்லக்கூடிய பல வகையான வசியத்தில் வந்து காளியினுடைய அஷ்டகர்மத்தை நீங்க கற்று பயன்படுற நீங்க வசின்றது மிகவும் முக்கியமானது. இந்த வசியத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி தொட்டாசினிங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த தொட்டாசினிங்க வந்து ஆணி வேறு அறுபடாமல் நீங்க பிடிங்க எடுத்துட்டு வரணும். அந்த தொட்டாசினிங்கன்றது வந்து ஏழு வகையான பூக்களை நான் பார்த்திருக்கேன், அது வந்து முழுசா போட முடியாது, ஒவ்வொன்றும் தேடி கண்டுபிடிச்சி செய்யறதுக்குள்ள வந்து மிகவும் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா தொட்டா சீனிங்க எங்க இருந்தாலும் சரி அந்த தொட்டா சுரிங்கினுடைய வேறு அறுபடாம நீங்க அதை எடுத்துட்டு வந்து நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, வளர்ப்பிறையான திங்கக்கிழமை, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை, இந்த நாட்களில் வந்து அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா புனஸ்காரம், அதை கேட்டீங்கன்னாக்கா குளிச்சு ஒரு வெள்ள வஸ்திரமோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா பச்சை, கருப்பு, சிவப்பு, நீல கலர் எந்த விதமான வஸ்திரமாக இருந்தாலும் அதை நீங்க கட்டிக்கிட்டு
கிழக்கு முகமா உக்காந்து நீங்க உக்கார மாதிரி இல்ல, வடக்கு முகமா உக்காரதா இருந்தா கிழக்கு முகமா நீங்க ஏத்தி வைக்கிற தீபமாகப்பட்டது எரியணும். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அந்த பதிவை பார்த்தா தான் இந்த பதிவு புரியும். அதாவது நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா, பூஜை பண்ண போறீங்க, நைவேத்தியம் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து பொரி, அவல், பொரி, கடலை, அதுக்கப்புறம் பத்தி சூடம், பழம், இது எல்லாமே வைக்கிறீங்க. முடிஞ்சவங்க வந்து காளியினுடைய விஷயத்தை நீங்க செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா மாமிச உணவும் நீங்க செய்து போடலாம். அதாவது கேட்டீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜை நீங்க செய்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரயோகம் பண்ணலாம். அது வந்து கேட்டீங்கன்னா அதிகாலையில நீங்க செய்யறதுக்கு முதல்ல வந்து கேட்டீங்கன்னாக்கா முதல் படியே மாந்திரிகை எப்படி செய்யறதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பதிவாகப்பட்டதை நீங்க முழுசா கேளுங்க. கேட்டீங்கன்னா அதுல இருந்து தான் நீங்க முழுமா கத்துக்கிட்டு வெளியில வர முடியும். அதனால அதை முழுமையா கேட்டு செய்துங்க. அதுக்கு முன்னாடி இந்த வசியம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா உளுந்து மாவு இருக்கு பாத்தீங்களா, அதான் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்துல வெள்ளை உளுந்து மாவை எடுத்துக்கங்க. அதை எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு உருவ பொம்மை மாதிரி செய்யுங்க. அப்படி உளுந்து மாவால உங்களுக்கு செய்யறதுக்கு முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரீகம் கத்துக்கிறதே மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மக்களா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் வந்து வசப்படுமா, நமக்கு யாராவது நல்ல குருவா இருந்து குருமார்களாக இருந்து கத்துக் கொடுப்பாங்களான்னு மனக்காவலை நிறைய பேருக்கு இருக்கும். முடியாதுன்ற சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாவே அமையும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உளுந்து மாவால செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னாக்கா பச்சரிசி மாவை எடுத்துக்கங்க. வசியத்துக்கு அரிசி மாவு கண்டிப்பா வேலை செய்யும், கடையில் கூட வாங்கிக்கலாம். அந்த அரிசி மாவை எடுத்து ஒரு சிறிய பெண் உருவ பொம்மையா செஞ்சிருங்க. செய்துட்டு வாழை இலையில அதை வச்சு அந்த உருவத்தை செய்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா வளையல், மஞ்சள், குங்குமம், அது மட்டும் இல்லாம வாசன திரவியங்கள், ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரின்னு சொல்லக்கூட வாசன திரவியங்களை வந்து அதை வந்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா அந்த உருவ பொம்மையை செய்து வச்சுட்டு பக்கத்துல நான் போட்டு இருக்கிற சக்கரத்தை கூட நீங்க ஒரு தகட்டுல எழுதி, அதாவது நான் ஒரு சக்கரம் ஒண்ணு உங்களுக்கு நானு போட்டு காட்டுறேன், இந்த சக்கரம் தான் வசிய சக்கரம்ன்றது கடைசியில உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த சக்கரத்தை நீங்க போட்டு அதை கூட நீங்க மடியில வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சீக்கிரமா சித்தியாகும். அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 108 வகையில வந்து அதிகாலையிலும் மாலையிலும் நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசிய கலை வந்து உங்க கையில வசப்படும். சரி, அது செய்யணும்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி மாவை வந்து ஒரு உருவமா செய்துட்டு அதை வந்து பெண் உருவமா செய்யணும். பெண் உருவமா செய்துட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாமே அதை போட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு பாவம் மாதிரி உருவாக்கிடுங்க. உருவாக்கிட்டு வாழை இலையில வச்சு செய்துட்டு அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் சொல்லக்கூடிய அவுள், பொறி, கடலை, பத்தி, சூடம், முக்கணிகளை வந்து அங்க வச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றிட்டு கருப்பூரத்தை ஏத்திட்டு ஒரு விளக்கு ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அகல் விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வீட்டுல இருக்கிற காமாட்சி அம்மனுடைய விளக்கா இருந்தாலும் நெய்யை ஊத்தி, அது நெய்யிலிருந்து வசியம் செய்யும் போது நெய்யை ஊத்தி தான் அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணணும். எள்ளெண்ணெய் ஊத்தியும் செய்யலாம். நெய் ஊத்தி செய்யறதுனால வசின்றது சீக்கிரமா வசப்படும். அதை நீங்க செய்துட்டு அது கிழக்கு முகமா அந்த விளக்கினுடைய எரியது, அந்த திரியர் பத்தியா எரியது வந்து கிழக்கு முகமா இருக்கிறோம். நீங்க வடக்கு முகமா வந்து உக்காந்துகிட்டு தர்பாசனம் சொல்லியிருக்கேன், தர்ப்புள்ள கீழே போட்டு அதுக்கு மேல நீங்க உக்காந்துகிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா உடம்பு மேல வந்து கீழே, அதாவது கேட்டீங்கன்னாக்கா நீங்க உக்காரும்போது ஆணாக இருந்தால் தர்ப்புள்ள கீழே போட்டுட்டீங்க, அதுக்கு மேல நீங்க உக்காடுறீங்க. ஆனா உடம்பு மேல பாத்தீங்கன்னாக்கா சட்டை இருக்க கூடாது, கழுத்துல வந்து நீங்க ஏதாச்சும் மணி போட்டுக்கலாம், படிக மணி போட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரத்துங்களை உரு போடுறதுக்காக ஏதாச்சும் ஒரு மணி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, படிக மணி, அப்படின்னா துளசி மணி, அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகமணி, கருமணின்னு போடுவீங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு மணி போடுறீங்கன்னாக்கா அந்த பச்சை கலர்ல இருக்கிற மணின்றதெல்லாம் போடுறீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மணி உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கலாம். கிழக்கு முகமா உட்காந்துக்கிட்டு நான் இந்த பதிவுல கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பொறுமையா உக்காந்து 108 முறை அதிகாலையில சொல்லுங்க, மாலை நேரத்துல சொல்லுங்க. அதிகாலையில வந்து நெய்வேத்தி என்பது அவுள், பொறி, கடலை, அதுக்கப்புறம் பத்தி சூடு, அதுக்கப்புறம் முக்கொடி வைக்கிறீங்கன்னாக்கா இரவு நேரத்துல வந்து நீங்க காளியை வணங்குறதுனால அந்த உருவ பொம்மைக்கு வந்து முதல்ல அந்த நீங்க இது போடுறீங்க இல்லையா படையல் போடுறீங்களா, படையல் போட்டோடனே ஒரு சின்னது வந்து மண் பாத்திரமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஏதாச்சும் நினைச்சா தூப தீபத்தை வந்து நீங்க அந்த எந்த பெண் உருவத்தை வரைஞ்சிருக்கீங்களோ அது காளியாவே மனசுக்குள்ள நினைச்சு அவங்க தான் காளின்றதை முழுமையாக நம்பி அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும். அதான் கேட்டீங்கன்னா கற்பூர ஆரத்தி எடுக்கும் ஒரு முறை எடுங்க. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மல்லிகைப்பூவு இதெல்லாம் செய்யலாம். மாலை நேரத்துல நம்ம மாமிசம் கலந்த உணவை வச்சு அவங்களுக்கு படையலை போட்டுட்டு
கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க முடிக்கணும். மந்திரத்தை சொல்லும் போது வாய் வந்து குல, அதாவது கேட்டீங்கன்னாக்கா இந்த கத்துக்கிறதுக்கு உக்காரீங்கன்னாக்கா ஒரு 48 நாள் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணாவே போதுமானது. உங்களுக்கு காலினுடைய வசியம் எப்படி ஆகுதுன்றத நீங்க கண் முன்னாடியே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும், அது மட்டும் இல்லாம மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் சொல்லி இருக்கிற அந்த அரிசி மாவால செய்யப்பட்ட உருவ பொம்மையை செய்து அதை வந்து நினைச்சுக்கிட்டு அதுக்கு முன்னதாகவே வந்து நீங்க நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நெய்யால ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கை வந்து அந்த விளக்கை எரியத வந்து அந்த இதை பார்த்துக்கிட்டு நீங்க மந்திரத்தை சொல்றது. கையில் இருக்கிற மணியை வந்து 108 மணியை வந்து வச்சுக்கிட்டு நீங்க உரு போட்டுக்கிட்டே சொல்றது. நீங்க தர்ப்புள்ள ஆசனத்துல உக்காடுறது. சரி, தர்ப்புள்ள எனக்கு உக்காந்த பழக்கம் இல்லைங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஒரு துண்டு ஒன்று எடுத்துங்க. அதை கேட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த கலர்ல வேட்டி கட்டுறீங்களோ அதே கலர்ல ஒரு துண்டு. பெண்களாக இருந்து மாந்திரிகத்தை முழுமையா கற்று அறியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுங்க, எந்த கலர்ல நீங்க சேலையை கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கலர்ல ஒரு துண்டு, அது மட்டும் கீழே போட்டுக்கிட்டு உக்காருங்க. ஆனா தர்ப்புள்ள நீங்க போட்டுக்கிட்டு உக்காந்தீங்கன்னா 48 நாள் முடிந்த உடனே அந்த தர்ப்புள்ள எடுத்து ஒரு மை செய்யலாம். அந்த மையாகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ப்புள்ளால செய்யக்கூடிய மை உங்களுடைய வாழ்நாள்ல மொத்த மந்திரத்தினுடைய சக்தியுமே அது வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க சொல்ற அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான மந்திரங்களையும் நீங்க மேல உக்காந்து சொல்லும் போது நீங்க அந்த தர்ப்புள்ள ஆசனத்து மேல அமர்ந்து கொண்டு நீங்க சொல்றதுனால அந்த மந்திரத்தினுடைய சக்தி வந்து அந்த தர்ப்புள்ள மேலே இருக்கும். அந்த காலத்துல புலி தோல் மேலயும் மான் தோல் மேலயும் உக்காந்தாங்க. இந்த காலத்துல போய் அப்படி உக்காந்தமானாக்கா அது உக்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ள போலீஸ்கார் வந்து வாசல் நின்றுப்பாங்க, புரியுதுங்களா? அதனால அது மேல எல்லாம் உக்கார முடியாது. நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா தர்ப்புள்ள வாங்கி போட்டு உக்காருங்க. அப்படின்னா தொட்டாசு நீங்க சொன்ன இல்லையா, அதையும் கொண்டு வந்து தர்ப்புள்ளோட சேர்த்து வச்சு வைக்கலாம். இது வந்து ஒரு மாந்திரிக ரகசியம் ஒண்ணு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோன்றதை விட அஷ்ட கர்மத்துக்கும் நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய மையின்னு ஒண்ணு செய்வோம் இல்லையா, அது வந்து கரு, அதாவது கேட்டீங்கன்னா கருவில் செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா இந்த தர்ப்புள்ளிலே வந்து தொட்டாசி நீங்க, அதுக்கப்புறம் கேட்டா அகில், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா பல வகையான மூலிகை இருக்கு, அதையெல்லாம் போட்டு நீங்க உக்காந்து ஆசனமாக உட்கார்ந்து 48 நாள் உரு போடக்கூடிய அந்த மந்திரங்களால 8 வகையான அஷ்ட கர்மத்துக்கும் அந்த மைய நீங்க பயன்படுத்தலாம். அதனுடைய ரகசியன்றது அந்த மைய எப்படியெல்லாம் செய்யலான்றது இன்னொரு அடுத்த பதிவிலே உங்களுக்கு போட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க உட்காரும் போதே இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை கீழே போட்டு அதுக்கு மேல நீங்க உட்கார்ந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்கா அதுக்கும் சக்தி அதிகரித்து அதுவும் உங்களுக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த மந்திரவாதிகளாக மாறலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகராக நம்ம வந்து ஆகணும்னு நினைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றது ரெண்டாவது பட்சம். முதல் இருக்கக்கூடிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாம செய்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ, நமக்கு இருக்கிற எதிரிகளோ, நமக்கு இருக்கிற பற்றாக்குறையோ, நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லா தொந்தரவுகள் இருந்து விடுபடணுன்ற ஒரு முதல் எண்ணம் தான். ஏன்னு கேட்டா ஒரு எதிரி இருப்பான், 10 மந்திரவாதிகிட்ட போயிருப்பீங்க, பலன் இல்லாம இருக்கும். அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எங்க போய் நம்மளுக்கு குணமாவலன்னு நம்மள மந்திரவாதி ஆகலாம்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இல்ல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க தான் வந்து மந்திரவாதி ஆகணும்ன்ற ஒரு விதியா இருக்கிறதுனால எங்க போனாலும் பலிதமாகாம நீங்களே மந்திரவாதி ஆகலாம். இப்படியே வந்து சில சூட்சமங்கள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த ஆசனத்துல வைக்கிற தர்ப்புள்ள ஆசனன்றது எல்லா வகையான அஷ்ட கர்மத்துக்கும் முக்கியமான ஒரு ஆசனம். ஆனா அதை நாம 48 நாள் முடிந்த உடனே 49வது நாள் அந்த ஆசனத்துல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மண் பாத்திரத்துல வச்சு அந்த தர்ப்புள்ள அதுக்கு வந்து பூங்கற்பூரத்தை வாங்கி போட்டு அதை எரிச்சு மைய ஆக்கி அந்த மைய வந்து நீங்களே புருவத்துல வச்சுக்கிட்டு போனா ஜனவசியம் தனவசியம் சொல்லக்கூடிய அஷ்ட கர்ம வசியமும் உங்களுக்கு ஆகும். ஆனா அதுக்கு 4 ஓரணம் ஒண்ணு இருக்குது. எல்லாமே ஈஸியா கிடைக்கிறதுல ஒவ்வொன்னா போடுறேன், இதை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. சரி, அதோடு சேர்த்து எத்தனை மூலிகைகளை சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டோம், ஏதாவது ஒரு துண்டை போட்டுக்கிட்டோம், நம்ம தாடியை வளர்த்துக்கிட்டோம், நம்ம மீசையை வளர்த்துக்கிட்டோன்றதுனால தொட்டு மாந்திரிகத்தில் வந்து மிகப்பெரிய மாந்திரிகரை ஆக முடியாது. ஏன் இங்கே அந்த வார்த்தையை சொல்கிறேன், அப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் சும்மா இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே குற்றமோ குறைய சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னாக்கா அஷ்ட கர்மத்தினுடைய மகிமையை தெரிஞ்சாவே போதுமானது. நீங்கள் மாந்திரிகர் எந்த நாளில் எதை தொடலான்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம்.
அந்த மூலிகைகளை வந்து எந்த நாளில் எடுக்கணும், எந்த ஓரையில் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் தெரிஞ்சாவே போதுமானதை நம்ம கரெக்டாக செய்து முடிச்சிடலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா, மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறது எப்படி, மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறது எப்படி, என்னென்ன செய்யலான்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த காளியினுடைய அஸ்த கர்மத்தில் வந்து வசிய சித்து, வசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை அஸ்த கர்மத்தில் முதல் கலை வசிய கலை. அந்த வசிய கலையை செய்வது எப்படி, அதனுடைய மந்திர பிரயோகம் எப்படி, எந்த நாளில் செய்யணுன்றதையும் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன். அந்த நாளையே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அது செய்வதற்கு முன்பதாக இந்த ஆசனத்தில் உட்காந்து வெள்ளிக்கிழமை முதல்ல ஆரம்பிக்கலாம் அவசியத்துக்கு. திங்கக்கிழமை இருந்தால் வளர்க்குறியா இருந்தால் அன்றைக்கி ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, வீட்டில் எனக்கு உட்காரத்துக்கு வசதி இல்லை, மிகப்பெரிய இம்சியாகவும் தொலைங்களாகவும் இருக்கிறாங்க எல்லாமே பண்ணுறவங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு மரம், அதை கேட்டிங்கன்னா வேப்ப மரமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆல மரம், அரச மரமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆத்து மணலில் போய் உக்காந்து செய்யலாம். அதிகாலையில இரவுல சேர்ந்து தானே எனக்கு வேலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் செய்ய முடியும்னு கேட்டாக்கா, தர்ப்புக்குள்ள போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வசிய உருவ பொம்மையை ஒன்று செய்துட்டு அந்த பாவையிலிருந்து நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு சொன்ன இல்லையா, நெய் விளக்கு, அந்த நெய் விளக்கு ஒன்று அகல் விளக்கில் போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா, காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாக்கா அதையும் போட்டு நீங்கள் செய்யலாம். இந்த வசிய சக்கரத்தையும், அந்த சக்கரத்தையும் உங்களுக்கு நான் போடுறேன், அந்த மந்திரத்தை நான் போடுறேன். இதை உக்காந்து அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 108 உரு போடுங்க. ஒரு மணியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மணி மூலியமாக சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்கள் உக்காரது வந்து தர்ப்பக்குள்ள ஆசனத்தை மேலே இருக்கணும். முடியலன்றவங்க வந்து நீங்கள் எந்த கலரில் வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கலர் வேட்டியில் வந்து ஒரு துண்டு ஒன்று வாங்கி மடித்து போட்டு அது மேலே உட்காந்து செஞ்சுக்கோங்க. தர்ப்பப்புள்ள போட்டு உக்காந்து செஞ்சீங்கன்னாக்கா, உங்களால் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அதில். அதை நான் நாளைக்கு போடக்கூடிய பதிவில் நான் போட்டுக்கிட்டு வரேன். சரிங்களா? இதை செய்கிறீங்க. சரி, இதை செய்யும்போது தர்ப்பப்புள்ளெல்லாம் வாங்கிட்டீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க, தீட்டு படக்கூடாது. தீட்டுன்றது வந்து வீட்டில் வந்து அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து மென்சஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்காக ஒரு ரூமை ஒன்று தனியாக ஒதுக்குங்க. ஒரு சின்னதா ஒரு 10x10 ரூம் இருந்தாலும் அந்த ரூமை ஒதுக்கி அதுல வந்து ஒரு அந்த காளியினுடைய உருவ பொம்மை அப்படின்னு கேட்டா, உருவ சிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவ போட்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த அரிசி மாவால செய்யறீங்க பாத்தீங்களா ஒரு உருவ பொம்மை, அதையே காளியாக நீங்க செய்து கூட அதை நீங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம். சொல்லும் போது இந்த மந்திரம் சொல்லும் போது வந்து தீட்டு படக்கூடாது. இது கத்து முடிக்கிற வரைக்கும் தான். கத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஞான மார்க்கன்றது வந்து அதிகமா கிடைக்கும் போது நீங்களே தெளிவுபட நீங்கள செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. தீட்டு படக்கூடாது, சாவு தீட்டுக்கு போகக்கூடாது. ரெண்டாச்சுங்களா? காளிக்கு தான் நான்வெஜ் எல்லாமே பிடிக்கனாக்கா, அது நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தியெல்லாம் நீங்க முடிவு பண்ணணும். ஆரம்பத்துல வந்து ஒரு மாந்திரிகத்தை கத்துக்கும் போது தடைகள் நிறைய வரும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் வசியம் செய்வது, காளியை வசியம் செய்வது அவங்க தடைகள் கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களை செய்ய முடியாத மாதிரி தடுக்குவாங்க. அதையும் மீறி நீங்க கத்துக்கிட்டு பிரயோகம் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதுக்காக அந்த தடைகளை கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த தடை இவங்க வந்து நம்ம மேல நம்ம கத்து கொடுத்த இந்த நம்ம சொன்ன இந்த கலையை வந்து இவங்க கத்துக்கிற நோக்கத்துல இருக்கிறாங்களா, இச்ச ஆசைகளுக்காகவும் பற்று அதாவது பாசபந்தங்களுக்காக இவங்க வாழுறாங்களான்றது சில தடைகள். அதாவது கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து உறவினர்களோட இறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு பெண் வந்து பெரிய மனுஷன் ஆகுறது, இல்லை யாராவது வந்து குழந்தை பிறக்கிறது அப்படி இல்லைன்னு கேட்டீங்களாக்கா, உங்கள் வீட்லேயே வந்து மென்சஸ் ஆகிறது, இப்படி பல வகையான பிரச்சனைகள் வரும்போது அதையும் தாண்டி செய்யணும்னு முயற்சி பண்ணி செய்தீங்கன்னா, இந்த காளியினுடைய மாந்திரிகம் சொல்லக்கூடிய அஷ்ட கர்மம் எட்டுமே வந்து உங்கள் கை வசமாகி, அவங்க உங்களுக்கு வசமாகி, நீங்கள் மக்களுக்கு வசமாகி, அதுக்கப்புறம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியமான வேலை தான் இது. இந்த மாந்திரிகத்தில் வெறும் இந்த மந்திரத்தை சொன்ன மாட்டேன், இது மந்திர உரு, இது மந்திரங்கள் சொல்றது. மந்திரம் என்பது உங்க உடலில் இருக்கக்கூடிய எந்திரங்களை எல்லாம் பலப்படுத்தி உங்களை வந்து ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாகவும் பல சக்திகளை வந்து உள்வாங்கி உங்க உடலுக்குள்ள அதை நிலைநிறுத்தி மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதராகவே நீங்க மாறி மற்றவங்களுக்கு நன்மையை செய்யலாம். நீங்க சொல்லும் போது அது உங்களை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சொன்ன வார்த்தையும் அதை பலிதம் பண்ணி கொடுப்பதற்காக தான் இந்த மந்திரங்கள். மந்திரங்கள் சித்தியாக வேண்டும். அப்படி சித்தியானதான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ நான் போடுற இந்த சக்கரமும் சரி, நான் போடுற இந்த மந்திரத்தையும் சரி, அதிகாலையில் செய்யுங்க.
காலையில் ஒரு முறை குளிங்க செய்யறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நைட்டில் உக்காரீங்களா, குளிச்சுட்டு போய் உக்காந்து செய்யுங்க. இதில் தீட்டுன்றது நான்வெஜ் சாப்பிட்றது தீட்டாகவே இல்லை காளிக்கிட்ட. அப்போ காளிக்கு வந்து எது தான் தீட்டுனாக்கா, கத்து முடிக்கிற வரைக்கும். பெண்களாக இருந்தால் மாதவிடை ஆணைகள்னாக்கா 7 நாள் வரைக்கும் அந்த மாந்திரிகத்தை தொடாதீங்க. தொட்டால் நீங்கள் இப்போ வேணால் நல்லா இருந்துடலாம், வயதாக வயதாக இந்த அஸ்த கருமம் தான் சொல்லிக்கிறாங்க, அஸ்தமா சித்துன்னு சொல்லலை. அஸ்த கருமத்தை தொட்டவங்க கரெக்டாக இல்லைன்னாக்கா அந்த கருமமாகப்பட்டது அவங்களே கருமமாக சுற்றி கஷ்டத்தை கொடுத்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வாழ்ந்ததும் தெரியாது வாழாததும் தெரியாது, ரெண்டாம் கட்டான வாழ வச்சிடும். உஷாராக பார்த்து செஞ்சுங்க. சரி, காளியை தான் வணங்குறமே, ஆண் பெண் ஏதாவது நம்மளுக்கு வசியம் ஆயிட்டாங்களாம் நம்மளுக்கு நல்லது, அது கொடுக்குற மாதிரி பண்ணி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க வசியம் பண்ணும்போது. இது ஆண் நீங்கள் வசியம் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தில் பெண்கள் வசியம் ஆவாங்க, விலகி நிற்கணும். ஆண்கள் வந்து பெண்கள் வந்து இது பண்றீங்களா, அந்த நேரத்தில் பிரிஞ்சு இருந்தவங்க வந்து உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது பல வகையில் பல ரூபத்தில் வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். இந்த அஷ்ட காளி மட்டும் இல்லை, எந்த சாமிகளாக இருந்தாலும் எந்த தேவர்களாக தேவிகளாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் கற்றுக்க கூடாதுன்றதுக்காக சில தடைகள் வரும். அந்த தடைகளும் மீறி நீங்கள் செய்தாதான் உங்களால் மாந்திரிகத்திலிருந்து முழுமையாக கற்றுக்க முடியும். இலவச மாந்திரிகன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இதை போய் சொல்லிக்கிங்கன்னு சொல்லிட்டு அறகுறையாக செய்யக்கூடாது. கொடுக்கறது ஒரு பதிவாக இருந்தாலும் கருத்தில் நிற்கிற மாதிரி தெளிவாக புரியுற மாதிரி கொடுக்குற பாருங்க, புரிஞ்சு செய்யுங்க. அந்த தர்ப்பப்புள் வாங்கி வச்சுக்கோங்க, தீட்டுப்படாத மாதிரி பார்த்துங்க, மன உறுதியோட நெஞ்சுறுதியோடு செய்யுங்க. 48 நாள்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை செய்து முடியுங்க. ஊர் ஊரா சுத்தி காடு காடா சுத்தி எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றதோட இதை உக்காந்து தெளிவுபட செய்யுங்க. உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் நடக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.